நாட்டின் 74வது குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா நடைபெறும் இடத்திற்கு வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளை அறிமுகப்படுத்தினர். பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒரு அருமையான நிகழ்வை தருகிறது. இப்பொழுது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். துவங்கிவிட்டது. இந்த அணிவகுப்பு மரியாதையில் ஈடு இணையற்ற ஒரு அருமையான காட்சிதானே. ஒவ்வொருவரும் நமது மேதகு ஆளுநரத்தில் நடப்போம் என்று வீரநடை போட்டு வருகின்றார்கள். இந்திய தேசிய ராணுவம், இந்திய காவல்படை ராணுவ பலமிக்க நாடு என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் இத்தகைய நடைப்பயணம். எங்களுடைய மகிழ்ச்சி என்பது இந்திய பாரம்பரிய இசையினுடைய மிகப்பெரிய அருமையான ஒரு வடிவமாகும். இதோ நீலக்கடல் நடந்து வருகிறதோ என்ற அளவுக்குத்தான் அவர்களுடைய அணிவகுப்பு மரியாதை. ராணுவ படகினர், கடலோர காவல்படை, கடற்படை ஊர்தி, முன்னாள் படை வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து மத்திய ரிசர்வ் காவல்படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படையினர் அணிவகுத்து வந்தனர். தமிழ்நாடு பெண்கள் சிறப்பு காவல்படை, தமிழ்நாடு காவல் ஆயுதப்படையினரின் கூட்டுக்குழு, முரசு இசைக்குழுவினர், தமிழ்நாடு ஆண்கள் சிறப்பு காவல்படை, கடலோர பாதுகாப்பு காவல்படை, சென்னை மாநகர காவல்படையின் கூட்டுக்குழு, முரசு இசைக்குழுவினரின் அணிவகுப்பு இடம்பெற்றது. நீலகிரி படை, குதிரை படை பிரிவினர், வனக்காவலர் படை பிரிவினர், சிறைத்துறை படை பிரிவினர், ஊர்காவல் படை, பயங்குழல் இசைக்கருவி குழுவினர், தேசிய மாணவர் படையினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றனர். பின்னர் வீரதீர செயல் புரிந்தோருக்கான அண்ணா பதக்கங்களை 5 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அண்ணா மெடல் ஃபார் கெலன்ட்ரி இஸ் அவார்டட் டு திரு ஜெயக்குமார் பொன்னரசு, மேல் நர்ஸ், குடியாத்தம், வெள்ளூர். அடுத்ததாக திரு ஜே அந்தோனி சாமி, திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம். அண்ணா மெடல் ஃபார் கெலன்ட்ரி இஸ் அவார்டட் டு திரு ஜே அந்தோனி சாமி, திருச்செந்தூர், தூத்துக்குடி. அடுத்ததாக திரு நா ஸ்ரீகிருஷ்ணன், நாகர்கோவில், தோவாளை வட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். அண்ணா மெடல் ஃபார் கெலன்ட்ரி இஸ் அவார்டட் டு திரு என் ஸ்ரீகிருஷ்ணன், நாகர்கோவில், கன்னியாகுமரி. அடுத்ததாக திரு ஆ செல்வம், பூதலூர் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். அண்ணா மெடல் ஃபார் கெலன்ட்ரி இஸ் அவார்டட் திரு ஏ செல்வம், பூதலூர், தஞ்சாவூர். மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது, நெல் உற்பத்தி திறனுக்கான நாராயணசாமி நாயுடு விருது, காந்தியடிகள் காவலர் விருது 5 பேருக்கும் முதலமைச்சர் வழங்கினார். சிறந்த காவல் நிலையங்களுக்கான முதலமைச்சர் கோப்பைகளை 5 காவல் நிலையங்களுக்கு அவர் வழங்கினார். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டி பிரியதர்ஷினி, சிஐயு ஹெட் குவார்டர்ஸ், சென்னை. அடுத்ததாக விருது பெறுபவர் திரு கா ஜெயமோகன், காவல் ஆய்வாளர், பட்டுக்கோட்டை, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, தஞ்சாவூர் மாவட்டம். திரு எஸ் சகாதேவன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சிஐயு, சேலம் ஜோன். அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கம் விருது பெறுபவர் திரு சா சகாதேவன், காவல் உதவி ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சேலம் மண்டலம். திரு பி இனாயத் பாஷா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சிஐயு, விழுப்புரம் ஜோன். அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் விருது திரு பா இனாயத் பாஷா, காவல் உதவி ஆய்வாளர், மத்திய பிரிவு, விழுப்புரம் மண்டலம். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் சாதனைகளை விளக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. சிற்பி திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் விதத்திலும் அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றன. பள்ளி கல்வித்துறை, காவல்துறை,
இளைஞர் நலன், வேளாண்மை, இந்து சமய அறநிலையத்துறை, மீன்வளத்துறை ஆகிய துறைகளோடு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பொது தேர்தல்கள் துறை ஆகியவற்றின் அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினரின் ஊர்தியை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையினரின் ஊர்தி இடம்பெறுகிறது. புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, காலணிகள் போன்ற அனைத்து வசதிகளும் கிடைக்கச் சென்றுள்ளது. இந்த நலத்திட்டத்தில் சிறப்பாக இடம்பெறுகிறது. முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். என்னும் பொருள் அனைத்தும் கொண்டு வருவோம்.